அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் ஹரியவர்களோடய இயக்கத்தில் விசால் அவர்கள் நடித்து விளையுள்ள திரைப்படம் தான் ரத்னம் சிங்கம் சேவல் யானை இப்படிலாம் வந்து டைட்டில் வச்சுக்கிட்டு இருந்த ஹரியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்னம் சொல்லிட்டு ஒரு பேரை வந்து டைட்டிலாக வச்சுருக்காரு அதுக்கு முன்னாடி தாமிரபரணி பூஜை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய ஹிட்டு படம் ரெண்டு படம் அந்த காம்போ தான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இணைஞ்சிருக்காங்க விசால் அவர்களும் யுவன் அவர்கள் மட்டும் மிஸ்ஸிங்கு எதுக்காக யுவனை போடலை அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை வந்து யுவனை போட்டிருந்தால் அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹேட்ரிக்கான ஒரு கொலாபரேஷன் வந்து அமைஞ்சிருக்கும் அதுக்காக நான் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத்தை வந்து குறையாக சொல்லலை அவர் வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு படம் எவ்வளோ வேகமாக போதோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விறுவிறுப்பான ஒரு பின்னணி இசையை தான் வந்து கொடுத்துருக்காரு அதே டைத்தில் பாடல்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டவுடனே பிடிக்கிற மாதிரியான ஒரு பாடலோ அல்லது கேட்க கேட்க பிடிக்கிற மாதிரியான ஒரு பாடல்களோ போட்ட மாதிரி எனக்கு தெரியல படத்தோடு அந்த பாடல் வந்து டிராவல் ஆகுது அந்த மாதிரி தான் இருந்துச்சு பாடல் கேட்குறதுக்கு ஹரியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாமி ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய விமர்சனம் அவர் மீது வைக்கப்பட்டுச்சு என்னன்னா அவர் வந்து அவுட்டட் ஆயிட்டாரு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் அதாவது சரக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டாங்க எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னா ஹரியவர்கள்ட்ட சரக்கு இல்லையா அப்படின்னு ஏன்னா தொடர்ந்து ஒரே பேட்டர்ன்ல ஒரே ஃபார்மட்ல ஒரே மாதிரியான சாயலோட படங்கள் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை பண்றது மட்டும் இல்லாம அதில் கிட்டு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை தொடர்ந்து ஹரியவர்கள் கரெக்டா பண்ணிக்கிட்டே வந்தார் கொஞ்சம் வந்து சில படங்களில் வந்து ஓட்டுற மாதிரியான ட்ரோல் மெட்டீரியல் சில விஷயங்கள் வந்தாலும் ஆனால் அந்த படம் வந்து ஃபேமிலி அப்புறம் டெலிவிஷன் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கனெக்டான ஒரு படமாக இருக்கும் ஆனால் என்னடா அப்படின்னு பார்த்தா திடீர்னு இப்படி அவுட்அட் ஆகிட்டார் அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா யானை மாதிரி ஒரு டீசண்டான ஒரு ட்ராமா கொடுத்துட்டாரு அது பெரிய வெற்றி படம் கிடையாது ஆனால் சாமி ஸ்கொயர் மாதிரி ஒரு படத்தை பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு டீசன்ட்டான ஒரு படத்தை வந்துட்டு அதில் இருக்க தவறுவில் சரி பண்ணிக்கிட்டு பண்ணுற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் இருந்துட்டு பதினாறு படங்கள் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் டக்குன்னு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறது அந்த இடத்துல தான் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு ரைட்டரு கம் டேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த படம் பார்க்கும்பொழுதும் எனக்கு அதே தான் தோணுச்சு ஏன்னா ரொம்ப அழகாக அவர் முன்னாடி பண்ண படங்கள்ல இருந்த தவறுகள்லாம் இதில் நம்ம சரி பண்ணிக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட் கட்டாக எடிட் பண்ணக்கூடாது சரு புரு சறு புருன்னு கேமரா தூக்கிட்டு ஓடக்கூடாது ஸ்டேபிளாக இருக்கணும் ஸ்டெடியாக இருக்கணும் அதே டயத்தில் ஆக்ஷன் வந்து பயங்கர மாசாக இருக்கணும் பயங்கர தெருக்கி தெருக்க இருக்கணும் அதே டயத்தில் ஸ்கிரீன் ப்ளே வந்து ஒரு ரேசியான ஸ்க்ரீன் ப்ளே ஃபாஸ்ட்டாக போகணும் அந்த மேட்டர் வந்து ரொம்ப சூப்பராக ஹையாக வருது வந்து பல்சர் வந்து புது கிட்டத்தட்ட ஒரு விண்டேஜ் டைப்பில் அவருடைய ஃப அவருடைய ஒர்க் இந்த படத்தில் வந்து தெரிஞ்சு எனக்கு ஒரு விண்டேஜ் டைப்பில் ஹரிவர்களுடைய ஒர்க் எப்படி இருக்குமோ அந்த ஒர்க்கு இருந்துச்சு ஆனால் ஹோல் படமாக பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட ரசையின் தன்மைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படமா அப்படின்னு பார்த்தா நம்ம நிறையா இப்போ மல்டி லாங்குவேஜ் படங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு பார்த்து பழகுன ஒரு படம் மாதிரி தான் தோணும் ஆனால் இருந்தாலும் நம்மளை உட்காந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா முதல் பாதி பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஒரு ரேசியான ஒரு ஸ்கிரீன் ப்ளே தான் போச்சு இரண்டாம் பாதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொழுது இந்த கதையில் வரக்கூடிய இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஸுன்னு அப்புறம் அந்த கேரக்டர்ஸு ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வேணால் வந்து ரொம்ப கனெக்டடாக இல்லாமல் இருந்தாலும் ஆனால் நம்மளை உட்காந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு முதல் பாதியாகவும் இரண்டாம் பாதியாக தான் இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் விசால் அவருடைய பர்ஃபார்மன்ஸு விட்டா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரியாணி பவர் சங்கரை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சட்டை பிடிச்சி ஆ ஸ்கிரீன்லேருந்து வந்து வெளியே வந்து சட்டை பிடிச்சி நம்மளே வந்து நாலு குத்து குத்தி விடுவார் போல விட்டா அலுவலருக்கு விட்டுனால அந்த அந்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து ஆக்ஷனில் பிச்சு எடுத்துட்டு இருக்காப்புல கடுமையான உழைப்பு போட்டுருக்காப்புல அது நல்லாவே தெரியுது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் வந்த சண்டைக்கோலி அந்த ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து தாமிரபணியில வந்த விசால பார்த்த மாதிரி இருந்துச்சு எந்த அளவுக்கு விசால் அவர்களுக்கு இந்த படத்தில் வந்து ஸ்கோப் இருக்கோ ஒரு ஹீரோவாக அதே மாதிரி வந்து ஒரு ஹீரோயினா பிரியா பவானி சங்கர் அவர்களுக்கும் இந்த படத்தில் வந்து ஸ்கோப் இருக்குது ஏன்னா பொதுவாக இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்களில் ஹீரோயினிய வந்து யூஸ் பண்ணுற விதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பாட்டு இந்த ரொமான்ஸ் இல்லைனா வந்து ஹீரோ வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை ஒரு ஒரு சின்ன வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக தான் வந்து ஹீரோயினியை வந்து வச்சிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில் பிரியா பவானி சங்கர்கள் பண்ண படங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு பெற்ற படங்களாக தெரியல இந்த படம் வந்து வரவேற்பு பெற்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் ஒன்னே ஒன்று ஹரியவர்கள் வந்து ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை வந்து சூஸ் பண்ணார் அப்படின்னு எனக்கு தெரியல அந்த அவால்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ரிலேட்டபிளான விஷயமா எனக்கு வந்து இல்லவே இல்லை சமுதர்கனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிறந்தநாள் அதனால் அவருக்கு வந்து ஒரு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அதோட இன்னொன்று இந்த படத்தில் வந்து சமுதர்கணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல யோகி பாபு அவர்கள் இதில் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காமெடி போர்ஷன் வந்து ஒரு சில இடங்கள் நம்ம வந்து சிரிக்க வச்சிருக்காரு இன்னும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஒரு ட்ராக்கை வந்து காமெடி ட்ராக்கை வந்து அவர் எழுதினாரா இல்லை அவர்கள் கொடுத்தாரா அப்படின்னு எனக்கு தெரியலை அவர் கலாய்க்கிற ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிச்சிட்டு பாரில் இருக்கிறாலே குடிச்சிட்டு வெளியில் வந்து சண்டை போகிறாலே இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வச்சு ஒரு காமெடி ட்ராக் பண்ணுறதுக்கு அதில் ட்ரை பண்ணியிருந்தாங்க ஆனால் அதை வந்து சரியாக ஒர்க் ஆகலை இது வெளியில் பேசப்படுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை அது விவேக் அவர்கள் அந்த அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாங்கன்னா நேரம் சூப்பராக இருந்திருக்கும் பயங்கரமாக வந்துட்டு ஒர்க்காக இருந்திருக்கும் யோகிபா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதில் ட்ரை பண்ணியிருந்தாரு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஒர்க் ஆயிடுச்சு மொட்டரஞ்சன் அவர்களும் யோகிபாம் அவர்களும் நம்மளை வந்து ஓரிடத்துல இருந்து சிரிக்க வைக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேட்ரிக் காம்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஹேட்ரிக் காம்போ தான் அமையும் அப்படின்னு எனக்கு தோணுது என மக்களுடைய வரவேற்பை பொறுத்தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும் அப்படி இல்லை இந்த படத்தை பார்க்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய இது வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் மசாலா கலந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் தெருக்கி திருக்கிய சில காட்சிகள் இருக்கும் எனக்கு இந்த மாதிரியான மாஸ் மசாலா கமர்ஷியல் படங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ரத்தனம் பாருங்கள் நன்றி வணக்கம்